திம்பேரே, அந்த அதிகாலை வேளையில் என் மைத்துனன் தொச்சு இப்படி குரல் கொடுத்த போது கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு விழுந்து விட்டேன். தொச்சுவின் குரலையும் அதன் பின்னே தொடர்ந்து வரும் அவனையும் கண்டு கண்டு அச்சப்பட்ட காலம் மலையேறிவிட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் அன்றைய தினம் நடுக்கமும் பயமும் ஏற்பட்டது. ஏனென்றால் அவனும் அவன் மனைவி மயில் குரல் குயில் அழகி அங்கச்சியும் அன்றாடம் ஆயிரம் உதைவாங்கியும் விஷமத்தை விடாத அபூர்வ புத்திர சிகாமணிகளும் முன்தினம்தான் 10 நாள் கேம்பையும் எங்கள் வீட்டு அரிசி பருப்பு சர்க்கரை நெய் முந்திரி பருப்பு ஸ்டாக்கையும் தீர்த்துவிட்டு தங்கள் தாயகம் போயிருந்தார்கள். அங்கச்சியை தன் சுண்டு விரல் அடிபட்டது என்று சொல்லிக்கொண்டு, உண்மையில் அடிபட்டதோ அல்லது அப்படி கனா கண்டாலோ தெரியாது, என் வீடு ஏதோ புரூக்ளின் மருத்துவமனை என்று எண்ணிக்கொண்டு சிகிச்சைக்கு வந்திருந்தாள். என் அருமை மனைவி கமலாவும் அவளுக்கு அருமையான என் மாமியாரும் செய்த உபச்சாரத்தில் அவர்கள் திக்குமுக்காடி போனார்கள். நானும் தான் செலவை சமாளிக்க முடியாமல் இப்படி என் வீட்டில் டேரா போட்டு கொண்டிருந்து விட்டு வெள்ளிக்கிழமை இரவு சாப்பாட்டிற்கு பிறகு போன தொச்சு சனிக்கிழமை காலையிலேயே அத்திம்பேரே என்று குரல் கொடுத்தால் மயக்கம் வராமல் என்ன செய்யும்? யாரது தொச்சுவா என்று சலிப்பை காட்டிக்கொள்ளாமல் நான் கேட்டேன். அடுத்த செகண்ட் என் மாமியாரும் கமலாவும் 2 பேர் கொண்ட வரவேற்பு குழு ஒன்றை அவசரமாக அமைத்து, யாரு தொச்சுவா, வா வா வாப்பா என்று இரு குரலிசையில் கூப்பிட்டார்கள். அத்துடன், அடடே அங்கச்சி வந்திருக்காளா, பசங்களுமா, வாங்கோ வாங்கோ என்று வரவேற்றார்கள். உள்ளே நுழைந்தபடியே, ஹலோ அத்திம்பேர், நீங்க பெரிய ஆள் என்றான் தொச்சு. எதுக்குப்பா ஐஸ் என்றேன். அத்திம்பேரே, உங்களுக்கு ஐஸ் வைக்க முடியுமா? உங்க தலை மேலேயே ஒரு ஃப்ரிட்ஜே வச்சாலும் நீங்க மயக்க மாட்டேலே. அது இருக்கட்டும், என்னப்பா இவ்வளவு காலையில? ஆமா, இவர் யாரு? இவரா? இவர் போட்டோகிராஃபர் அத்திம்பேரே. என்ன விஷயம் தெரியாதா? இந்த வார குமுதத்தை பார்க்கலையா? இதோ பாருங்கோ, இந்த படத்துக்கு நீங்க கதை எழுதணுமா? வாசகர்களை போய் உங்கள்கிட்ட சொல்லி வந்திருக்காங்க, அதான் சொல்லலான்னு வந்தேன். பத்திரிகையை பிரித்தபடியே, அதற்கு இவ்வளவு விடிகாலையில் வர வேண்டுமா? அதுவும் எல்லோரும். போட்டோகிராஃபர் எதுக்கு என்றேன். இல்லை அத்திம்பேரே, முத முதல்ல எழுத்தாளர்கிட்ட சொன்னது யாருன்னு கேட்டு பத்திரிகையில் உங்கள் கதையோட அதையும் போடுவா. அதுக்கு ஃபோட்டோ வேணும்னு நினச்சான், அதனால தான் போட்டோகிராஃபரையும் அழைச்சின்னு வந்தேன். அடடே, என்னக்கா காஃபிக்கு இப்போ என்ன அவசரம்? சாப்பிட மாட்டேனா? சரி, ஆசையோடு கொண்டு வந்து கொடுக்குற அத்திம்பேருக்கு என்று தொச்சு என் வீட்டிலேயே எனக்கு உபசாரம் செய்ய ஆரம்பித்தான். நான் பத்திரிகையை பிரித்தேன், படத்தை பார்த்தேன். 2 ஆண்கள் சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒருவரின் தோள் மேல் அவரது மனைவி ஒயிலாக சாய்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த படத்திற்கு தகுந்த மாதிரியான கதை எழுத வேண்டும். அத்திம்பேரே, எப்படிடா கதை எழுதுறதுன்னு யோசிக்கிறளா? அந்த கவலைலாம் வாழலாம். முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோகிராஃபருக்கு டைம் ஆறுது. அடி எங்கச்சி, எங்கடி ஊஞ்சு போயிட்ட, சீக்கிரம் தொலையேன் என்று கத்தினான். ஃபோட்டோலாம் எதுக்கு தொச்சு என்று நான் இழுத்தேன். அதற்குள் என் மாமியார் கூரையில் இருந்த பல்லியை பார்த்தபடி, மாப்பிள்ளையை நேரே பார்த்து பேசினால் மரியாதை குறைவு என்ற காரணத்தினாலோ அல்லது பல்லியும் மாப்பிள்ளையும் வாயில்லா ஜந்துக்கள் என்ற கருத்து காரணத்தினாலோ ஏன் இப்படி பேசுறா என்பதை சைக்காலஜி நிபுணர்கள் தான் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். மாமியார் சொன்னார், தொச்சு ஆசைப்பட்டதை செஞ்சா என்னவா? இதை சொல்லிட்டு இருக்கும் போதே கமலா தலையை காட்டவே, கமலா சில பேருக்கு புகழ் வந்துட்டா தலகால் புரியாது. அந்த காலத்துல எங்க தாத்தா பாராஞ்சி பட்டாபி கதை சொன்னா ஊரே திரண்டு வரும். அவர் சொல்லாத கதையா என்று அழுத்து கொண்டாள். இதை தொடர்ந்து கமலா என் பரம்பரையை பற்றி சுருக்கமாக விமர்சிப்பாள் என்று தெரியும். ஆகவே கூப்பிடு போட்டோகிராஃபரை, எடு படங்களை என்றேன் பொய்யான உற்சாக குரலில். அடி எங்கச்சி, எங்கே ஒழிஞ்சு விட்ட, உன் வானர சைன்யத்தை கூப்பிடு, எல்லோரும் வாங்க என்று தொச்சு பரபரத்தான். எதுக்குப்பா எல்லோரும் என்று ஆரம்பித்தேன். பத்திரிகையில் படம் வரப்போ எல்லாருடைய படமும் வரட்டுமே தான், இதுதான் அத்திம்பேரை எங்களுக்கு சான்ஸு. இல்லைப்பா, அதெல்லாம் நன்னா இருக்காது. உடனே கமலா, எது நன்னா இருக்காது? அவனாவே இருக்கவே சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்ல பசங்களையும் அங்கச்சியும் இழுத்துன்னு ஓடு ஓடி வந்திருக்கான். உங்க மனுஷா யாராவது ஃபோன் பண்ணாதா? 4 கிழமைன்னா ஏதாவது வந்து ப்ரெசன்ட் வாங்கிக்கிறதுல குறைச்சல் இல்லை. இந்த பாருடா தொச்சு, இவர் அக்கா இருக்காளே. போதும் கமலா. என்ன போதும், ஏன் போதும், எதுக்கு போதும்? உங்க அக்கா முன்னெல்லாம் பொங்கல் தீபாவளின்னு வருவா, இப்போ என்னடான்னா ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி காந்தி ஜெயந்தி ஈஸ்டர் மொகரம்னு வந்துடுறா. போக போக இன்னைக்கு திங்கக்கிழமை அதனால வந்தேன், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால வந்தேன்னு சொல்லிட்டு வரலாம். வாரா வாரம் வந்தாலும் வருவா. இங்கே சரியான இழிச்ச வயன், ஏதாவது பிரசன்ட்டும் பண்ணுவேன். இழிச்ச வயனை இருக்கவே தான் ஒன்றை கல்யாணம் பண்ணிட்டு அவதிப்படுறதும் இல்லாமல் போனஸாக தொச்சு தொல்லையும் அனுபவிக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன். போதும் கமலா, சரி சரி படம் எடுத்துக்கலாம், வாங்கடா சினியுங்களா என்று தன் கீச்சு குரலில் பசங்களை அழைத்தபடி அங்கச்சி வந்தாள். போட்டோவிற்காக கமலாவின் புது புடவையை கட்டி கொண்டு இருந்தாள். ஞாபகமாய் மறந்து போய் அந்த புடவையினுடைய வீட்டுக்கு போய்விடுவாளோ என்ற கவலையுடன் போட்டோகிராஃபருக்கு பணம் தர வேண்டியதும் என் தலையில் விழுமே என்ற கவலையும் சேர்ந்து கொண்டது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் படம் எடுத்துக்கொள்வது போல் குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டோம். வானரங்கள் அவ்வப்போது காலை அல்லது வாலை ஆட்டி ஷேக் பண்ணவே 4-5 தடவை படம் எடுக்க வேண்டியிருந்தது. கழுவி விட்டு வரேன் என்று சொல்லிட்டு பல்லை காட்டினார். பணத்தை நீட்டினேன். நடையை கட்டினார். அவரும் தொச்சு ஒழுன்ஸ் அவனுடன் ரத கஜ தரக பதாதிகளும் வெளியேறும் என்று நினைத்தேன்.
போட்டோவிற்கு நின்றதால் பசி எடுக்கவே இந்த நாலு வித படைகளும் பசிக்கிறது என்று கத்திக்கொண்டே சமையலறைக்கு சென்றன. அத்திமேரே, என்ன யோசனையில் அழுந்துட்டேன், கதைக்கு ஐடியாவா? நான் தரேன். வர்றபோதே யோசிச்சுன்னு வந்தேன், நானே இருந்தா எழுதிடுவேன், எனக்கு டைம் இல்லை. எனக்கு மட்டும் டைம் இருந்தா தொச்சு பேசிக்கொண்டே இருந்தான். நான் கதை எழுதுவதை பற்றி யோசித்து கொண்டே இருந்தேன். அத்திமேரே, படம் படுதுள், ஏசி அறையில ஓசி பெண், தலைப்பு எப்படி? இல்லாட்டா ஓசி அறையில ஏசி பெண். தொச்சு, தலைப்பு வேணுமானா உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கோங்க, கதைக்கு நான் ஐடியா தரேன். ஒரு பையன், பேர் சுகுமார். அந்த சமயம் அங்கச்சி வந்தாள். அத்திம்பேரே, ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்கோ என்றாள். கதை எழுதுறதுனா மூளையை கசக்கணும், முந்திரி பருப்பு நெய் சக்கரெல்லாம் சாப்பிட்டாதான் பலம் என்றாள். கடை தேங்காயை கடைப்பிள்ளையா இருக்கு உடைக்கிறேன். அடியே, உனக்கு மூளை இருக்கா? கதை யோசிக்கும் போது ஏண்டி தொந்தரவு பண்ற, போய் தொலடி என்று தொஞ்சு கத்த அங்கச்சி திடீர் என்று அழ ஆரம்பித்தாள். அடி பிரம்மஹத்தி, உன்னை கல்யாணம் பண்ணினதுக்கு நான் தான் அழணும், ரவா கேசரி எப்படி கொடுத்துருப்போம்? 1000 போர்க்களங்களை கண்ட வீராங்கனை ஆயிற்றே அங்கச்சி, உங்க ஐடியாவா? போதும். அத்திம்பேரே, எனக்கு ரொம்ப தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். ஒரு கணவன் மனைவி, அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க. அவங்க ஆபீஸ் மேனேஜர், மசாலா தோசை செஞ்சுன்னு வரா அவங்க மனைவி. அடியே மூடம், உன் கண்ணு அவிஞ்சு போயிட்டுதா? படத்தை பாரு, வடை மாதிரினா படத்துல இருக்கு மசாலா தோசையா, உளராத. அதுக்கே எப்படி கத்தணும், மசால் வடையாவே இருக்கட்டும். ஆபீசர் குப்புசாமி கேட்கிறார், ஏண்டி இதை விட வேற பேர் கிடைக்கல அவனுக்கு, மண்ணாங்கட்டி, தலைவெட்டி தம்பிரான், இப்படி பேர்லாம் இருக்கே. ஒரு ஆபீஸ் மேனேஜர்னா சேகர், ரமேஷ், ஸ்ரீதர்ன்னு தானே இருப்பா கதையில. கதைக்கு ஐடியா தோன்றாததால் இவர்கள் வாக்குவாதத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். சரி, உங்க திருப்திக்கு ரமேஷ்னே வச்சுக்குவோம். என் திருப்திக்கு வைக்க வேண்டாம், எந்த கேரக்டருக்கு எந்த பேர் வைக்கணும்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? உங்க பரம்பரையிலேயே பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை கூட படிச்சவா இருக்க மாட்டான், சரியான ஜடமா இருக்கியே என்று தொச்சு கத்தி கொண்டிருக்கும் போது என் அருமை மனைவி வந்தாள். அங்கச்சி, உள்ள போய் ஹெல்ப் பண்ணு, உண்டியா போலி பண்ணி ஆகுமா என்றாள். தொச்சு பட்டாளத்துக்கு வைக்கோலை பண்ணி போட்டாலும் பாத்திரத்தை கவிழ்த்து விடும், போலி கீழின் உபசாரம் வைத்தால் வாரத்துக்கு 3 வந்து 4 தங்கிவிட்டு போகும். தொச்சு, கதைக்கு யோசனை சொல்றியா? நீ சொல்றதை யாரடா மதிப்பு கொடுத்து கேட்பா? தலை வெச்சிடுமே. என் மாமியார் இப்படி நிஷ்டூரமாக பேசுவதில் சர்டிபிகேட், டிப்ளமா, டிகிரி, டாக்டரேட் பட்டங்கள் பெற்றவர். கஷ்டங்கள் தனிச்சு வரக்கூடாதே கமலா. இந்தாடா தொச்சு, அரை கப் காப்பி என்று சொல்லிக்கொண்டே வந்தவள், தொச்சு உன் அத்திம்பேருக்கு ஏற்கனவே ராஜகலை, படத்துக்கு தகுந்த மாதிரி கதை எழுதுன்னு வந்துட்டது இல்லையா, மூஞ்சி பேசி தடிக்கிறது. இதோ பாருங்க, நான் கதை சொல்கிறேன். ஆமாம், நான் சொன்னால் ஏற்காது. அதுவே கமலா, சரி போட்டோம். ஒரு அக்கா, தம்பி, தம்பி கல்யாணம் ஆகுது, அக்காவும் கணவரும் அவளை விருந்து கூப்பிடுறா, 4 சாப்பிட உட்கார்றா. படத்தில் 3 தானே இருக்கா கமலா? உடனே தொச்சு, படத்தை பற்றி கவலையை விடுங்கோ, படத்துக்கும் கதைக்கும் வித்தியாசம் இருந்தால் அதுக்கும் வழி இருக்குது. நானே ஒரு புனைப்பெயரில் ஒரு லெட்டர் எழுதி போடுறேன், ஆர்டிஸ்ட் தூங்கி கொண்டே படம் போட்டாரான்னு தீர்ந்தது பிரச்சனை. என்னை விட்டு அந்த படத்திற்கு ஜலராணி புறான்ற தலைப்பில் சரித்திர கதை கூட எழுதுவேன். கதை முடிவில் டைனிங் டேபிள் உட்கார்ந்துருந்தவனின் ட்ரீம் சீனாக மாற்ற வேண்டியதுதான். சிம்பிள் அத்திம்பேரே, ரொம்ப சிம்பிள் என்றான் தொச்சு. அதன் பிறகு கமலா, தொச்சு, என் மாமியார் மூவரும் கதை டிஸ்கஷனில் உட்கார்ந்தார்கள். அவர்கள் பேசியதில் ஐடியா எவ்வளவு குறைவாக இருந்ததோ அவ்வளவு அதிகமாக அபத்தமும் இருந்தது. பேத்தல், உளறல், குழப்பம் இவைகளை சம இடையில் கலந்து ஒரு அபத்த மகா களஞ்சியத்தை நிர்மாணித்து அதை என்னிடம் சொன்னார்கள். ஆஹா, அபாரம், பிரமாதம், எக்ஸலன்ட், பிச்சு உதறிட்டல் என்றெல்லாம் கூறி பாராட்டினேன். இந்த கதையை எழுதி அனுப்பிடுறேன் என்றேன். இந்த போலி பாராட்டை அவர்கள் நிஜம் என்று நம்பி போலி விழா கொண்டாட சமையலறை நோக்கி சென்றார்கள். அவர்கள் சொன்ன கதையை எழுதாவிட்டால் அவர்களுக்கு கோபம் வரும், எழுதினால் 1000 வாசகர்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். எனவே இந்த படத்திற்கு கதை எழுத இயலாது என்று ஆசிரியருக்கு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டேன். பிழைத்தார்கள் வாசகர்கள்.